பாரதி ஜனதா நாசமாக்கி கொண்டிருப்பதற்கு பாரதிய ஜனதா காரணமே காங்கிரஸ் தான் காரணம். 10 ஆண்டு காலமா தொடர்ச்சியா ஆட்சியை கொடுத்தாங்க மக்கள். பாரதிய ஜனதா வந்துடக்கூடாதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஐயா மன்மோகன் சிங் தலைமையில அந்த ஆட்சி இருந்தது. சகிக்க முடியாத ஊழல் லஞ்சத்தை இவர்கள் அந்த ஆட்சியில செஞ்சதுனால, முறையற்ற நிர்வாகம், அதாவது சகிக்க முடியாம தான் இவங்க வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பங்க போய் அதிகாரத்தில் உட்கார வச்சோன்னா அவங்க பிடிச்சுக்கிட்டாங்க. அவங்களை கொண்டு வந்ததே இவங்களுடைய தவறுகள் தான். இவர்கள் செய்த தவறுகளின் குழந்தை தான் பாரதிய ஜனதாவின் இந்த ஆட்சி. அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க இப்ப ராகுல் காந்தி ஐயா நடக்கிறாரு, இப்ப எதை எதிர்ப்பீங்க? நீட்டு, ஜிஎஸ்டி, என்ஆர்சி, சிஐஏ, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஏன்னா எல்லாமே நீங்க கொண்டு வந்த. இப்ப எதை எடுத்து பேசுவீங்க? பணம் செல்லாதுன்னு ஒண்ணு தவிர மீது எல்லாமே இவர்கள் கொண்டு வந்ததுதான். அதனால அவர்களால் பேசவே முடியாது. நீங்க பாராளுமன்றத்தில் அவர் எதிர்த்து தர்க்கம் செய்ய முடியலையே. பல ஆயிரக்கணக்கான மக்களை குட்டி வச்சு மக்கள் மன்றத்தில் எங்களை மாதிரி கேள்வி எழுப்ப முடியலையே. பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களை நீங்கள் எதிர்கட்சியா இருக்கிற இடங்களை கூட அவங்களோட எதிர்த்து தர்க்கம் செய்ய முடியலையே. அப்புறம் நடந்து என்ன ஆக போகுது? நடக்கணும், கிராமம் கிராமமா நடக்கணும், ஊர் ஊரா போகணும். அப்பதான் சாலையில் நடக்கும்போது இருபக்கம் இருக்கிற மக்களை பார்க்கணும். எவ்வளவு பராரிகள், எவ்வளவு வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள், எத்தனை பேர் இரவு உணவு இல்லாம தூங்குறார்கள், படுக்க வீடு இல்லாம இருக்கிறார்கள், வேலை வெட்டி இல்லாம இந்த நாட்டில் அடைகிறார்கள். காரணம் யாரு? விடுதலை பெற்ற இந்தியாவில் 60 நூற்றாண்டுகளாக ஆண்டது யார்? உங்க தாத்தா, உங்க பாட்டி, உங்க அப்பா, அப்புறம் நீங்க, உங்க அம்மா. அவருக்கு நான் யாரு பொறுப்பு இருக்கிறது சொல்லுங்க? யாரு பொறுப்பு இருக்கிறது? அப்ப நீங்க பார்க்கத்தானே வேணும். அதனால அந்த நடந்து போறத நான் வரவேற்கிறேன். 5 மாசம் நடந்து போய் அதுக்கப்புறமாவது புத்தருக்கு ஞான உதயம் வந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வருதான்னு பாக்கு. வைக்கட்டும், கூட்டணி வைக்கட்டும். கெஜ்ரிவால் மேல எனக்கு ரொம்ப மதிப்பு இல்லை. ஏன்னா அவர் சொன்ன அளவுக்கு ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியுதோ இல்லையோ, கல்வியின் தரத்தை தலைநகர்ல டெல்லியில உயர்த்தி இருக்கிறாரு. அரசு பள்ளி, குறிப்பா அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்தி இருக்கிறாருங்கிறது எனக்கு ரொம்ப மதிப்பு உண்டு. பள்ளிக்கூடங்களை வந்து ஒரு நட்சத்திர விடுதி அளவுக்கு கட்டடங்களை உயர்த்தி அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் திரும்புகிற ஒரு இடத்துக்கு தள்ளிட்டாரு. அதனாலதான் திருப்பி மக்கள் அவர் வாய்ப்பு கொடுத்தாங்க. கேரளாவில் கூட பினராயி விஜயன் 30 விழுக்காடு தனியார் பள்ளியிலிருந்து அரசு பள்ளியை நோக்கி மாணவர்களை இழுத்துட்டாங்க. நமக்கு தெரியுது. அதில் அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே எனக்கு பெரிய மதிப்பு உண்டு. அதனால தான் பஞ்சாபில் கூட அவருக்கு வெற்றி, அடுத்த பக்கத்தில் ஹரியானாவில் கூட அவர் வெள்ள வாய்ப்பு இருக்கு. அதனால நான் மதிக்கிற தலைவர்கள் அவர் கொடுத்தார். அவரே திருத்த பாராட்டுகிறார் சார்.